Welcome to Natural Blossom Channel viewers. இப்போ தான் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell iconயும் click பண்ணிருங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியோட கரெக்டர் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் கரெக்டர் வந்து தெனாலிராமன். அதாவது இவர்தான் நம்ம ஸ்டோரியோட நடுவர். இரண்டு இணை பிரியாத நண்பர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நண்பர் பேர் வந்து சோமு, ரெண்டாவது நண்பர் பேர் வந்து ரவி. சோமுன்றவர் ரொம்பவும் அமைதியாகவும் சமத்து பிள்ளையாகவும் சைலண்ட்டாகவும் யார்கிட்டையும் பேசாமலேயும் ரொம்பவும் அமைதியாக இருக்கிற ஒரு கேரக்டர் தான் சோமு. ஆனால் ரவியோ எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுவார், ரொம்ப சேட்டை பண்ணுவார். இவருக்கு கொஞ்சம் ஒரு முன் கோபமும் அதிகமாக இருக்கும் ரவின்றவருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேர் கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு ஊரில் இவங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள், ரொம்ப வருஷமாக வாழ்ந்து வந்தாங்க. சோமுக்கிட்ட ஒரு தங்க மோதிரம் இருக்கும், ஆனால் ரவிக்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு மோதிரமோ எந்த ஒரு ஆபரணங்களும் இல்லாமல் இருக்கும். ரவி தனது ஊருக்கு செல்வதற்காக சோமுக்கிட்ட வந்து அந்த தங்க மோதிரத்தை கேட்பாங்க. நண்பா, நீ எனக்கு இந்த மோதிரத்தை தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்து திருப்பி தந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். ஆனால் சோமு வந்து யோசிப்பார், நம்ம இந்த தங்க மோதிரத்தை தரலாமா அப்படின்ட்டு யோசிப்பார். நண்பா, நான் உன்னுடைய நண்பன் தானே, எனக்கு இந்த மோதிரத்தை தரமாட்டேன்னு கேட்டோன்னே அவனும் எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே மோதிரத்தை கழட்டி தனது நண்பராகிய ரவிக்கிட்ட கொடுத்துருவார். இவரும் வந்து ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சுட்டு வருவார். ஒரு வாரம் கழித்து வந்தோடனே ரெண்டு பேரும் ஒரு வாரத்துக்கு கழித்து மீட் பண்ணுறதுனால ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வெளியே போவாங்க, ரொம்பவும் மகிழ்ச்சியாகும். வெளியெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு விளையாடிட்டும் வீட்டுக்கு வருவாங்க. சோமு மனசில் வந்து நினச்சிப்பான், நம்ம தான் மோதிர கொடுத்தோமே, அவனும் ஊருக்கு போயிட்டு வந்துட்டானே, ஆனால் திருப்பி இந்த மோதிரத்தை தரவே இல்லையேன்ட்டு அவன் மனசில் நினச்சிப்பான். ஆனால் நண்பர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான். இப்படியே நாள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு வாரம் போச்சு, ஒரு மாதம் போச்சு, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. உடனே சோமும் மனம் தாங்காமல் ரவிக்கிட்ட கேட்டுட்டான், நண்பா நீ என்னோடய மோதிரத்தை வந்து வாங்கினியே, ஆனால் திருப்பி என் மோதிரத்தை தரவே இல்லையே, என்னாச்சு நண்பா அப்படின்ட்டு கேட்பான். ஆனால் ரவி வந்து உன்னோட மோதிரம் அவனோட மோதிரத்தை நான் எப்போ வாங்கினேன், நான் உன்னோட மோதிரத்தை வாங்கவே இல்லையே, உன்னோட மோதிரத்தை நான் பார்க்கக்கூட இல்லையே அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே சோமுவும், இல்லை நண்பா, நீ ஊருக்கு போகும்போது என்கிட்ட தான் மோதிரம் வாங்கின, தங்க மோதிரம் என்னுடைய அம்மா கொடுத்தது, அதை தான் நீ வாங்கிட்டு போட்டுட்டு போனேன், என்ன நீ மறந்துட்டியா, மோதிரம் வாங்கினதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்பான். இல்லை சோமு, நான் உன்கிட்ட மோதிரமே வாங்கல, உன் மோதிரம் எப்படி இருக்கும் கூட எனக்கு தெரியாது, உன் மோதிரம் தங்கமாக பித்தளையா கூட எனக்கு தெரியாது, ஏன் என் மேலே இப்படி வீண் பழி போடுற அப்படின்னு கேட்பான். உடனே சோமுவும் அழுது, என்னுடைய அம்மா அப்பா எனக்கு கடைசியாக கொடுத்த சொத்து அந்த மோதிரம் மட்டும்தான், தயவு செஞ்சு அந்த மோதிரத்தை கொடுத்துரு நண்பான்ட்டு ரொம்பவும் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்பான் தனது நண்பன்கிட்ட. ஆனால் ரவியோ, நான் உங்ககிட்ட மோதிரம் வாங்கவே இல்லை, நீ எங்கேயாவது தொலைச்சிட்டு இருப்ப, தேவையில்லாமல் என்கிட்ட வீண் பழி போடாத அப்படின்ட்டு சொல்லுவான். இப்படியே பேசிட்டு வாக்குவாதம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால சோமன் என்ன பண்ணுவான், தென்னாலிராமன் கிட்ட, அதான் நடுவராகிய தென்னாலிராமன் கிட்ட சென்று, மன்னா என்னுடைய மோதிரத்தை ரவி வாங்கிட்டு போனான், ஆனால் திருப்பி மோதிரத்தை தரவே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே மன்னனும் ரவியை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட விசாரணை நடத்துவாங்க. ரவி, நீ சோமுவோட மோதிரத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினியா, ஏன் திருப்பி தரவே இல்லைன்னு கேட்பார். மன்னா இவனோட மோதிரத்தை நான் வாங்கவே இல்லை, இவன் மோதிரம் பச்சையாக செவப்பா தங்கமாக பித்தளையான்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது, அப்புறம் எப்படி நான் இவன்கிட்ட மோதிரம் வாங்கியிருக்க முடியும், இவன் மோதிரம் போட்டிருந்தான்னு கூட எனக்கு தெரியாது மன்னா அப்படின்ட்டு பேசி மழுப்புவான். உடனே மன்னன் வந்து நினைப்பார், சோமு நம்மக்கிட்ட பொய் சொல்ல மாட்டான், அதே சமயம் ரவி உண்மையை சொல்கிற மாதிரியும் தெரியல, இதுக்கு நம்ம தான் எதனா ஒரு வழி பண்ணணும், நம்ம தான் ஒரு திட்டம் தீட்டணும்ன்ட்டு நினச்சிப்பாரு. அன்னைக்கு ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு இதே அரண்மனைக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக வழங்குறேன்ட்டு சொல்லிடுவார். அவங்க ரெண்டு பேருமே போயிடுவாங்க. உடனே மன்னர் வந்து பொற்கொல்லனை வந்து வரவழைப்பார். அவர் வர வச்சுட்டு, நாளைக்கு நான் உன்னை வரவழிப்பேன் இந்த அரண்மனைக்கு, அப்போ நீ என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட நான் ஒரு மோதிரத்தை தருவேன், அந்த மோதிரத்தோட விலை மதிப்பை நீ குறைச்சி சொல்லணும், அதிகப்படுத்தக்கூடாது, குறைச்சி தான் சொல்லணும்ன்ட்டு மன்னன் வந்து அந்த பொற்கொள்ளன்கிட்ட சொல்லுவான். பொற்கொள்ளன் வந்து மன்னன்கிட்ட கேட்பான், ஏன் மன்னா அப்படி நான் சொல்லணும் அப்படின்ட்டு கேட்பான். உடனே மன்னன் சொல்வார், இப்போ நீ எதுவுமே கேட்காத, நான் சொல்கிறபடி செய், நாளைக்கு நான் சொல்லுவேன் உங்ககிட்ட அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே பொற்கொள்ளனும் அதைப்படி கேட்டுட்டு போயிடுவான். அடுத்த நாள் 9 மணி ஆகும், எல்லாரும் அரண்மனைக்கு வந்துடுவாங்க. உடனே ரவியும் சோமுவும் அழைத்து வர சொல்லுவார். அவங்களும் ரெண்டு பேரும் வந்துடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பொற்கொள்ளனை வரவேற்பாங்க, அவரும் வந்துடுவார். அவர்கிட்ட அந்த மோதிரத்தை கொடுப்பாரு மன்னன். கொடுத்துட்டு, இந்த மோதிரத்தோட விலை மதிப்பை சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லுவார். பொற்கொள்ளனும் அந்த மோதிரத்தை வாங்கிட்டு அதை வந்து விலை மதிப்பு சொல்லும் போது ரொம்பவும் கம்மியாக குறைச்சி சொல்லுவார். குறைச்சி சொல்லும் போது சோமு வந்து அழுவாமன்னா, இவர் அந்த மோதிரத்தில் இருக்கிற கால்வாசி
அமௌண்ட்டை கூட சொல்லவே இல்லை, ரொம்பவும் குறைச்சி சொல்கிறாரு அப்படின்ட்டு சோமுவும் கத்துவான். ஆனால் ரவியோ எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ரொம்பவும் அமைதியாகவும் இருப்பான். உடனே சோமு வந்து அதை ரொம்ப தேய்ச்சி வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது என்னோடய அம்மா அப்பா எனக்கு கடைசியாக கொடுத்துட்டு போன சொத்தே அது ஒன்று தான்ட்டு ரொம்பவும் அழுது கூக்குரல் இடுவான். மன்னனுக்கோ சோமுவோட மோதிரம்ட்டு அவர் மனசிலே எண்ணிப்பார். உடனே மன்னன் என்ன சொல்லுவான்னா, ரெண்டு பேர்கிட்டையும் இந்த மோதிரம் யாருதுன்னே என்னால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மோதிரத்தோட இந்த மோதிரத்தை பாதி அமௌண்ட்டை ரெண்டு பேருக்கும் பாதி பாதி அமௌண்ட்டை பிரித்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே சோமுவும் ரொம்பவும் மன துயரம் ஆகிடும், ஏன்னா அது அவனுடைய சொந்த மோதிரம், இப்படி பாதி பாதினோடனே அவன் ரொம்பவும் வருத்தப்படுவான். ஆனால் ரவியோ ரொம்பவும் சந்தோஷப்படுவான், அவன் ரெண்டு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் ஒன்று என்னென்னா இந்த மோதிரம் நம்மள்டே இல்லை, ஆனால் நமக்கு பாதி அமௌண்ட்டு கிடைக்கிதுன்ட்டு அதை நினச்சி சந்தோஷப்படுவான். ரெண்டாவது என்னென்னா மன்னனுக்கு இந்த மோதிரம் நம்மளது இல்லைன்னு தெரிஞ்சால் நமக்கு தண்டனை தருவார், நம்ம தண்டனையிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் ரொம்பவும் சந்தோஷப்படுவார். ஒரு மூஞ்சில் ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை முகமாக தெரியும். உடனே மன்னன் வந்து இந்த மோதிரத்தை நீங்கள் பாதியாக உடைச்சிட்டு உருக்கி இதோடைய விலை மதிப்பை வந்து ரெண்டு பேருக்கும் பாதியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே சோமுவும் இதை தயவு செஞ்சு உருக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, இந்த மோதிரத்தை அவனுக்கே கூட ஃபுல்லாக கொடுத்துருங்க, எனக்கு கூட வேணாம், எங்கள் அம்மா அப்பா கொடுத்த கடைசி சொத்தே இது தான், இதை உருக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குன்ட்டு ரொம்பவும் அழுவார். உடனே மன்னன் அப்போ சொல்லிடுவார், இந்த மோதிரம் சோமு தான், ரவி இது இல்லை அப்படின்வாரு. அது எப்படின்னா சோமுவோட சொந்த மோதிரன்றதுனால அவன் ரொம்பவும் அழுது கூக்குரல் இடுவான், ஆனால் ரவி ரொம்பவும் அமைதியாக இருப்பான், ஏன்னா அவனுடைய மோதிரம் அது இல்லைன்ட்டு மன்னனுக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசியாக மன்னன் வந்து தீர்ப்பளிப்பார், இந்த மோதிரம் வந்து சோமுது அப்படின்ட்டு தீர்ப்பளிப்பார். உடனே ரவியோ மன்னன் காலில் வந்து விழுந்து அழுவான், மன்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே மன்னன் வந்து அவன் அழுவறதுனாலையும் அவன் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக தண்டனையை வந்து குறைச்சி தருவார். ஒரு ஆண்டு கடுங்காவல் தண்டனைன்ட்டு தீர்ப்பளிப்பார். மக்களும் இந்த தீர்ப்பை வந்து ஏற்றுப்பாங்க, சோமுவும் சந்தோஷமாக வீட்டுக்கு போவான். வியூவர்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.